வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிசி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்டமாலஜி க்ராப் வைஸ் பெஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துக்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டனோட இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் காட்டன் Part-2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ Part-1 பார்க்கணும்னா அந்த வீடியோ வந்து இந்த சைடில் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த Part-2 வந்து நான் எதெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்கக்கூடிய சக்கிங் இன்செக்ட்ஸ் அப்புறம் டீஃபோலியேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சக்கிங் இன்செக்ட்ஸோட காமன் நேம், சயின்டிஃபிக் நேம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி அண்ட் ஆர்டர், இது எல்லாமே தந்திருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கிறது யூஸ் ஆகும். ஸோ ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒவ்வொரு இன்செக்ட்ஸை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஹாப்பர். ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி பஞ்சாப், கர்நாடகா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக பார்க்கக்கூடியது தான் இந்த லீஃப் ஹாப்பர்ன்றது. ஸோ இதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், பெண்டி, பொட்டேட்டோ, ஹாலி ஹாக்குன்னு சொல்லக்கூடிய க்ராப்ஸ் தான் இதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட். ஸோ இதோட மேஜர் சிம்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பர் பேர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌசனிங் சிம்டம்ட்டே சொல்லலாம். ஸோ அதுதான் இதோட மேஜர் சிம்டம். ஸோ இதை அஃபெக்ட் ஆன பிளான்ஸ் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆகிடும். அது மாதிரி ஒரு சில கேசஸில் வந்து ஸோ கேசஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லீஃப் ஹாப்பரோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த பிளான் டை ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லீஃப் ஹாப்பரோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன எலாங்கட் ஷேப்டு சைஸ் தான். ஸோ இதோட நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஷேப்பில் இருக்கக்கூடியது, க்ரீன் கலர். இதே அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஃபுல்லி ஆக்டிவ் ஒன். அண்ட் ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லைட் ட்ராப் வச்சு இந்த ப்ரீட்ஸ் இருக்கா, லீஃப் ஹாப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏர்லி ஸ்லோ சர்விங் அப்புறம் க்ளோஸ் ஸ்பேசிங் ஆஃப் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் ஹாப்பர் பெஸ்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெடேட்டர்ஸான க்ரைசோப்பா கார்னியான்றதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்லாம் நம்ம எப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 50 லீஃப்க்கு 50 லீஃப் ஹாப்பரை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்னும் போது தான் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்டு அப்படி இது எதுவுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் இன்செக்டிசைட்ஸ்க்கு போயிடலாம். அதாவது இமிடாக்ளோபிட், மெத்தில் டெமட்டான், டைமெத்தோயிட், பாஸ்போமினான், மோனோக்ரோட்டோபோஸ் அப்புறம் என்எஸ்கே, இனிம்சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% 25 kg பர் ஹெக்டார்ன்ற ரேஷியோவில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் க்ரோவிங் பிளேசஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஏஃபிட்ஸ்ன்றது வந்து நிறையா இருக்கும். ஸோ இதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரி பெண்டி, பிரிஞ்சால், பொட்டேட்டோ, சில்லி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஹோஸ்ட். ஸோ இதோட மேஜர் சிம்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை க்ரிங்க்லிங் அண்ட் டவுன்வர்ட் கப்பிங் ஆஃப் லீவ்ஸ். ஸோ அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இலை வந்து பின்பக்கமாக சுருள ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதோட மேஜர் சிம்டம். இதுங்க ஏஃபிட்ஸ் வந்து டைரக்ட் டேமேஜ், ப்ரைமரி டேமேஜ் மட்டும் பண்ணாமல் செகண்டரி டேமேஜை பிளாக் சூட்டி மவுல்டை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்பர் சர்ஃபேஸ் அப்புறம் லோவர் சர்ஃபேஸில் வந்து உருவாக்கிடும். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹனிடூ செக்ரேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹனிடூ செக்ரேஷன் வந்து கிராஸ் காரணமாகி ஆன்ஸ் வந்து இந்த பிளான்ஸுக்கு வந்து வர மாதிரி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80 யங் ஃபீமேல்ஸுக்கு வந்து வித்தின் 8 to 10 days இதுங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப் ஸோ இதோட பாசிபிலிட்டி ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 50 generations வரைக்கும் இதுங்களால் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான். ஸோ இதில் மேல் ஒன்ஸுன்றது வந்து யங் ஒன்ஸில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மேல் ஒன்ஸும் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆகும்போது ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ இதில் பர்டிகுலர் கெமிக்கல்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கிறது மூலியமே நம்ம ஏஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ஆர் க்ரீனிஷ் ப்ரௌன் ப்ரௌன் கலரில் வந்து லீஃப்க்கு அண்டர் சர்ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. அண்ட் அடல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் ப்ரௌன் கலர் வித் சாஃப்ட் பாடி. அண்டு அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஒரு ஸ்மால் இன்செக்ட்ஸ்ன்ட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட விங்கட் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு சில க்ரௌண்டு கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அதுக்கான ஃபுட் சஃபிஷியன்சி இல்லைன்னும் போது மட்டும்தான் இந்த விங்கடு ஃபார்ம்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் வந்து 50% ஆஃப் இன்ஃபெஸ்டட் பிளான்ஸ் இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம கொக்கில்னி பீட்டில் அந்த மாதிரி இன்செக்ட்ஸை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து இதோட இன்சிடன்ஸ் எப்பயுமே அதிகமாக இருக்கும்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலிமா அப் டு 8 weeks வரைக்கும் அந்த க்ராப் வந்து எஃபிட்ஸ் கிட்டிருந்து பாதுகாப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டிக்கி ட்ராப், எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைக்கிறது மூலிமா வந்து நம்ம இதை வந்து இந்த ஏஃபிட்ஸோட இன்சிடென்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும்.
அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இன்செக்டிசைட்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னு போது ஸோ இமீடியா கோப்ரிட் மெத்தில் டெமட்டான் டைமெத்தோயேட் மோனோக்ரோட்டோபாஸ் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸு. ஸோ இது வந்து ஷிவரிங் சிம்டம்டே சொல்லலாம். ஸோ இதுங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட அப்பர் எபிடாமிஸ் லீவ்ஸை மட்டும் சாப்பிடக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு சில்வரி கலர் அப்பியரன்ஸ் வந்து லைட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் பார்க்க முடியும். அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ப் வந்து ரொம்பவே சின்னது, ஒரு எல்லோயிஷ் கலரில் மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்கக்கூடியது. அதே அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகவும் எல்லோயிஷ் டு ப்ரௌன் வித் ப்ரௌன் கலர் இருக்கக்கூடியது வித் ஃப்ரிஞ்சு விங்ஸோடு வந்து அடல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் த்ரிப்ஸில். ஸோ இதோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயரில் வந்து க்ரோ பண்ணக்கூடிய க்ராப்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரிப்ஸ் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸோட பீரியடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 days. அது மட்டும் இல்லாமல் இந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ வந்து இன்சர்ட் பண்ணக்கூடியது. அது வந்து கார்னர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு ஓவ போஸ்டர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஓவிஸ்ட் போஸ்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் 2 larval stages. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 days தான் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஆகும். அடுத்து இதை மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ட்ரீட்மெண்ட் வித் இமீடியா குளோப்ரிட், அப்படி இல்லைன்னா இந்த இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமீடியா குளோப்ரிட் மெத்தில் டெமட்டான் டைமெத்தோயேட் பாஸ்பாமிடா மோனோக்ரோட்டோபாஸ் அப்படிலாம் நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமா இந்த இன்செக்டை வந்து நமக்கு தடுக்கலாம். அப்படி இல்லை மானிட்டரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ ஸ்டிக்கி டிராப்பையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை பெமிசிடா டபாக்கி. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குளோரோட்டிக் ஸ்பாட்ஸை வந்து மேக்ஸிமம் இந்த இர்ரெகுலர் லீஃப் எல்லோ டிஷ்யூஸில் வந்து எக்ஸ்டெண்டாக இதாகும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க லீஃப் கேர்ல் வைரல் டிசீஸ் ஆஃப் காட்டனை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வெக்டார். ஸோ இது வந்து ஒன் வெக்டார்டே சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த டிசீஸ் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஒயிட் ஃப்ளைனால் டைரெக்டாக நம்மளுக்கு டேமேஜ் இல்லைன்னாலும் இந்த லீஃப்க்கு கேர்ல் வைரஸ் டிசீஸை வந்து இதுங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு டேமேஜ் வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெஸ்டேஷன் நடக்கிறது இதோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து நடக்கிறது மூலியமாக ஸோ சூட்டி மோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுங்க சக் பண்ணி எடுத்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட விளைவாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ட்ஸ் அப்புறம் போல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் போல் ஓப்பனிங் வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஒயிட் ஃப்ளையோட இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸ். அண்ட் இதோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ரொம்பவே மைனூட் இன்செக்ட்ஸ். அதே மாதிரி பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வேக்ஸி ப்ளூ மூலியமாக கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் லே ஆகிருக்கும். அது நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷெல்லோ இன் கலர். ஸோ ஆன்சோ த ஒயிட் ஃப்ளையோட அன்பிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா இது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 inch வந்து 16 parts ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதுங்க டக்கு டிஸ்டர்ப் பண்ணால் டக்குன்னு பறக்கக்கூடியதுன்றே சொல்லலாம். அதே மாதிரி இம்மெச்சூர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அண்டர் சைட் ஆஃப் தி லீவ்ஸில் வந்து இருக்கக்கூடியது. இதோட டோட்டல் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளை வந்து வெறும் 15 நாள் தான். அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டனை வந்து ஹோல் இயரையும் க்ரோ பண்ணுறதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஸோ ஒன் எதர் வின்டர் சீசன் இல்லை சம்மர் சீசன் ஏதாவது ஒரு சீசனில் க்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ராப் ரொட்டேஷன்றது வந்து இதோட ப்ரிஃபரபிள் ஹோஸ்ட் இல்லாமல் சொர்க்கம் ராகி மெய்ஸ் அந்த மாதிரி இதோட நம்ம க்ராப் ரொட்டேஷன் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ஒயிட் ஃப்ளை கிட்டேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி ஃபீல்ட் சானிடைசேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்ஸ் வந்து 25 per hectare இதில் வந்து நம்ம வைக்கிறது மூலியமாக ஸோ இதோட இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃப்ளை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இன்ஃபெஸ்டட் பிளான்ஸ்லேருந்து அண்டு ப்ரிஃபரபுளாக வைரஸ் ஸ்பேசிங் வைக்கிறது மூலியமாக நம்ம வைரஸ் ஸ்பேசிங் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஜுடிசியஸ் அப்ளிகேஷன் அதாவது ஒரு ரெக்கமெண்டட் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இந்த ஒயிட் ஃப்ளை இன்சூரன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னு போது நம்ம இந்த கெமிக்கல்ஸ் ஆரல்ஸ் நேச்சுரல் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் மூலியம் எக்ஸ்ட்ராக்ட்ஸை வச்சு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படி இல்லை ஃபிஷ் ஆயில் ராசின் சோப் அப்படி இல்லை நொச்சி லீவ்ஸ் அப்புறம் கேத்ராந்தஸ் ரோஜியா எக்ஸ்ட்ராக்டை வந்து இந்த பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷன்ஸில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னும் போது மட்டும் நம்ம இந்த ஃபாலோயிங்காக கெமிக்கல்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரேயிங்கான மோனோக்ரோட்டோபாஸ் ட்ரையோசோஃபாஸ் அசிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து நம்ம லேட் ஸ்ப்ரேயிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்டு சிந்தட்டிக் பயர் தட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா இதுங்க வந்து ஒயிட் ஃப்ளைல வந்து பைரத்ராய்ட்ஸை வந்து ரிசர்ஜன்ஸை வந்து இந்த ஒயிட் ஃப்ளைஸில் வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த பைரத்ராய்ட்ஸை ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமாக அவாய்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் காட்டன் பக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்கஸ் சிங்குலேட்டஸ். ஸோ இதுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் காட்டனில் வந்து ரெட் ஸ்டெயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஒரு குவாலிட்டியும் இருக்காது, அதே மாதிரி
குவான்டிட்டியும் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ இந்த காட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால ஸோ ஈல்டு கிடச்சாலும் நம்ம வந்து அதை நல்ல ரேட்டுக்கு விற்க முடியாது. அதே மாதிரி இதுங்க வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷனாக இந்த பாக்டீரியமான நெமட்டோஸ்போரா காசிபின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியமை வந்து என்ட்ரிக்கு வந்து இதுங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இது வந்து இது என்ன செய்யுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபரை வந்து இன்ஜுரி பண்ணிட்டு அதே மாதிரி ரெட் கலர் ஸ்டெய்னிங் உருவாக்குறதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். அண்ட் இதை மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸையோ இல்லை பிளான்ஸ் நிம்பை வந்து நம்ம பார்த்தோம்னா அதை ப்ளக் பண்ணி எக்ஸாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போமிடான்ற கெமிக்கலை வந்து 40 SL அதாவது 600 ML பர் ஹெக்டார்ன்ற ரேஞ்சில் ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நம்ம இந்த ரெட் கார்டன் பக் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் காட்டன் பக் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பக் தான் இது டஸ்கி காட்டன் பக். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் சீட்ஸில் வந்து பிளாக் கலர் லிண்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ ரெட் காட்டன் பக்கும் டஸ்கி காட்டன் பக்கும் என்ன சிம்டம் டேமேஜ் வித் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் காட்டன் பக் வந்து ரெட் கலரில் இது பண்ணுவோம், அதே மாதிரி இந்த டஸ்கி காட்டன் பக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரை வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் டிஸ்கலர் ஆகிட்டு ஸ்ட்ரங்க் ஆகிட்டு கீழே ஷெட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த டஸ்கி காட்டன் பக்கோட இம்பார்ட்டன் சிம்டம் ஆஃப் டேமேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீலி பக் இன்சிடென்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் மீலி பக் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஹெவி இன்சிடென்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லீவ்ஸு கீழே ஒரு திக் மேட் ஃபார்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஹானிடியோ செக்ரிஷன் அதே மாதிரி ஃபங்கஸ் சுட்டி மோடியோ வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த அஃபெக்டட் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரிசல்ட்டிங் கலர் அப்புறம் ரெடியூஸ்டு ஃப்ரூட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் அந்த மீலி பக்ஸ் இன்சிடென்ட்ஸோட டேமேஜ் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சிம்டம்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி பிக்சர்ஸ் ஆஃப் மீலி பக். ஸோ இதோட ஆல்டர்னேட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீலி பக் வந்து ஃபாலிஃபேகஸ் 1 அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்ஸில் வந்து ப்ரீட் ஆகக்கூடியது அண்ட் காட்டன் கிராப்க்கு மைக்ரேட் ஆகிடும். அதே மாதிரி இதுங்க மற்ற கிராப்ஸ் என்ன ஓக்ரா டொமேட்டோ பிரிஞ்சால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகக்கூடியது. அந்த இதோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 9 days வந்து ஹேச் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து நிம்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராவலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து அப் டு 12 to 15 ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் ஒரு இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த வார்ம் கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஹோல் அரவுண்ட் தி இயர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இதை மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டர்னேட் வீட் ஹோஸ்ட்டு அதே மாதிரி மற்ற ஹோஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி ஹேண்ட் காலனிஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா அதை லேண்ட் ப்ரிப்பரேஷன் அப்போ டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த வீட் ஹோஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம்ல ஸோ அதை வந்து வாட்டர் சேனலில் வந்து போடக்கூடாது. ஸோ அதில் மீலி பக்ஸ் இருந்ததுனாலும் ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதோட மோனோ ஸ்ப்ரெட்னு சொல்ல பார்த்திங்கன்னா வாட்டர் ஏர் ஈவன் மேன் மூலியமாக கூட இந்த மீலி பக்ன்றது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு. அண்டு மற்ற மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸும் நான் இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து மறக்காமல் கவனிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பயோ பேரசிட்டாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீன் பக்கம் சாப்பிடக்கூடிய ஒரு சில இன்செக்ட்ஸை வந்து நம்ம ஃபீல்டில் ஆர்டிஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொக்கில்னி லார்வா அதே மாதிரி கிரிப்டோலாமியா மான்ட்ரோயிசா ப்ரூமா சுட்ராலிஸ் கொக்கில்னி செப்டோ செப்டம் பங்க்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பீட்டில்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த மீலி பக்கை வந்து நம்ம இந்த ஃபீல்டில் நேச்சுரலாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஸோ இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னு போது நம்ம கெமிக்கல் இன்செக்டிசைட் ஸ்ப்ரேயிங்க அதோட பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷன் லெவலில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நம்ம மீலி பக்கை ஃபீல்ட் லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் இன்செக்ட்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லோ இங்கே ஃப்ளீவ்ஸ் அப்புறம் ஸ்டண்டிங் ஆஃப் பிளான்ட் அப்புறம் வீக் அப்பியரன்ஸ் ஆஃப் பிளான்ஸை வந்து காஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதோட எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல்ஸ் அது என்னென்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் சக்கிங் பெஸ்ட்ஸுக்கு நியூவர் இன்செக்டிசைட்ஸாக என்னென்ன இருக்குது அதோட சீட் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அது அப்புறம் என்னென்ன இன்செக்ட்ன்றதும் தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டிசைனர் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த காட்டன் சீட்ஸில் வந்து இப்போது யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீலிண்டட் சீட்ஸ் கூட இந்த பாலிக்யூட் அப்புறம் கார்பன்டசின் இமிடாக்ளோபிலிட் அப்புறம் சூடோஃப்ளோரசன்ஸ் அப்புறம் அசோபாஸ் இது நாலு அஞ்சுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறது மூலிமா நம்ம மேக்ஸிமம் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த டிசைனர் சீட்ஸ்ன்ட்டு உருவாக்கியிருக்காங்க. அண்டு நம் ஒரு சில காட்டனில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸில் ரிசர்ஜன்ஸை காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னு சொல்லிட்டும் இதில் மென்ஷன் பண்ணுறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டீஃபோலியேட்டர்ஸ். ஸோ காட்டனில் இருக்கக்கூடிய டீஃபோலியேட்டர்ஸ் ஒரு நேம் அப்புறம் சயின்டிஃபிக் நேம் அப்புறம் அதோட ஃபேமிலி அப்புறம் அதோட ஆர்டர் எல்லாமே இது லைனாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ரோலர். ஸோ லீஃப் ரோலர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க
மேஜர் சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீஃபை வந்து ட்ரம்பட் ஃபார்ம்ஸில் வந்து ஷேப் பண்ணிட்டு உள்ளார போய் உட்காந்துக்கும். இதோட லார்வா வந்து பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர் கிரீன் கலர் வித் டார்க் ஹெட் அண்ட் ப்ரோதராசிக் ஷீல்டோட இருக்கக்கூடியது. அதே மாதிரி அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ விங்கோட இருக்கக்கூடிய மாக் அதே மாதிரி வேவி மார்பிஜிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸில் வந்து இருக்கும். அண்ட் லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷெட்டர்ட் பிளான்ஸ். நம்ம பார்க்கும்போது கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இது ஃபாலோயிங் இன்செக்ட்ஸைட்ஸ் அதாவது குளோரிபைப்பர்ஸ் அப்புறம் டைக்ளோர்வாஸை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா இதை லீஃப் ஃபோல்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொபோக்கோ கேட்டர்பிலர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போரோப்டிலிட்டுரா. ஸோ இதுங்க வந்து ஒரு போல்வாம் டீஃபோடியேட்டர்ஸ்ட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க லீஃபை மட்டும் இல்லாமல் போல்வாம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடியது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் இன் காட்டன் மட்டும் இல்லை நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோப்டிலிட்டுன்ற இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் தான். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க ஹோல் பிளான்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்ரும். ஸோ இது எதையுமே மிச்சம் வைக்காது. அண்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸில் வந்து லார்ஜ் இர்ரெகுலர் ஹோல்ஸோடு நம்ம வந்து இதை பார்க்க முடியும். கூடவே ஃபீக்கல் பெலட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம் ஆஃப் அட்டாக் கீழே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்கு மாசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லார்வா வந்து பார்த்திங்கன்னா பேல் க்ரீனிஷ் வித் டார்க் மார்க்கிங்ஸோடு இருக்கக்கூடியது. அடல்ட் ஃபோர் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வித் வேவி ஒயிட் மார்க்கிங்ஸோடு இருக்கும். ஹைண்ட் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வித் ப்ரௌன் பேட்ச் வந்து மார்ஜினில் இருக்கக்கூடியது. ஸோ இதை மேனேஜ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லைட் ரேப்ஸ் யூஸ் பண்ணலாம், கேஸ்ட்ரா வந்து பார்டர் கிராப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரிமூவல் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லார்வா வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டராக இருக்கும்போதே நம்ம பார்த்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹேட் பிங்கிங் வந்து நம்ம இந்த இதில் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதில் எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னு போது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸை ஸோ ஹெலிகோர்பா நியூக்ளியோ ஸ்போரோப்டரா லிட்டரா நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸை வந்து 1.5 × 1012 பர் ஹெக்டார்ன்ற ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை பாய்சன் பைட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஃபீல்டில் வைக்கிறது மூலியமாகவும் இந்த லார்வா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஸோ இதை இதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னு போது நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரேயிங்க்கு ஃபைனலாக போய்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காட்டனில் இருக்கக்கூடிய செமிலோப்பர்ஸ். ஸோ இந்த செமிலோப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் மூணு இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே செமிலோப்பர் தான். பட் இதோட ஷேப் அண்ட் நேம் அண்ட் கலர் அதோட சிம்டம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எங்கே ஃபஸ்ட் இதாகும் ஸோ அதோட பியூபேஷன் எங்கே நடக்கும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து வாங்க ஒவ்வொன்றத்தையும் பற்றி தனித்தனியாக பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அனோமிஸ் ஃப்ளேவா. ஸோ அதோட லார்வோ ஆஸ் வெல் அஸ் அதோட அடல்ட்டோட பிக்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாந்தோடஸ் கிரைசிலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஷூ மார்க்கிங்ஸோட இருக்கக்கூடிய லார்வான்ட்டே சொல்லலாம். பியூபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரை லீவ்ஸுக்கு நடுவில் வந்து நடக்கூடியது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஃபோர் விங்ஸோடைய வித் லூனா ஸ்டிக்ஸோட இருக்கக்கூடியது தான் இந்த செமிலூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா நிட்டிடுரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. அண்ட் பியூபா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்க்குலேயே நடக்கும். அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விங்ஸோட டார்க் மார்க்கிங்ஸோடு இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் பீபிள்ஸ். ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ அது எது ஒவ்வொன்றும் எப்படி டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அதோட கலர் வச்சு தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மைலோ செரஸ் மக்ளஸ்ன்ற ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் எலக்ட்ராவோடு இருக்கக்கூடியது. அதே மாதிரி சப்பேஸ்டிகஸ் வந்து ப்ரௌனிஷ் வீவல், டிஸ்கலர்ன்றது வந்து ப்ரௌன் கலர் வீவல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம் ஆஃப் டேமேஜ்ன்றது வந்து லீஃப் மார்ஜின்ஸை வந்து இது பண்ணும். அதே மாதிரி கிரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸை வந்து சாப்பிடக்கூடியது. ஸோ இந்த கிரப்ஸ் வந்து ரூட்ஸை சாப்பிட்றது மூலியமாகவே நம்ம ஏதோ ஒரு எதாச்சியாக நம்ம புடியை பார்த்தோன்னும் போது ஈஸியாக புல் ஆகிட்டு வெளியே வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஆஷ் பீபிள் இன்சிடன்ஸ் ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஷ் பீபிளோட பிக்சர்ஸ். ஸோ கிரப் ஆஸ் வெல் அஸ் பியூபா. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் ரொட்டேஷன் வந்து நம்ம காட்டன் ஃபீல்டில் வந்து முக்கியமாக மெயின்டைன் பண்ணோம். அப்படி இல்லை அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷனான காப்பர் ஃபியூரான் கிரானியூல்ஸ் அப்புறமேட்டு மோனோக்ரோடபர்ஸோட சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறது மூலியமாக நம்ம இதை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் சம் ஆஃப் தி ப்ரெடிட்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரைசோப்பா அப்புறம் கிரைசோப் கொக்கில்னி பீட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் பெஸ்ட்டோட மேஜர் ப்ரெடிட்டர்ஸே சொல்லலாம். அண்டு சிப்ஃபிட் ஃப்ளை மேகட் அப்புறம் வேஸ்ப் ராகஸ் டெஸ்டாக்கஸ் கேம்போபோலஸ் குளோரி ஆப்னோட்டலஸ் அங்கிரைட்டஸ் அப்புறம் நியூக்ளியர் பாலிஹெட்ரோ வைரஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டட்ஸ் அப்புறம் பேத்தஜன்ஸ் ஆஃப் காட்டன் பெஸ்ட்.
அண்ட் ஸோ உங்களுக்கு அந்த லெக்சருக்கான டிஸ்கிரிப் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.